துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி தோஸ்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது விலகுவதுமில்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே பலவிதமான விண்ணப்பங்களை சுமந்து ஏதோ வாஞ்சியோடு செபித்துக் கொண்டிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கிறார். வாக்கு மாறாத தேவன் நம் ஒவ்வொருடைய உள்ளத்து உணர்வுகளை புரிந்து வைத்திருக்கிற தேவன் இதோ நாம் முன் அப்ப வடிவிலே பிரசன்னமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெற அந்த வாழ்வை முழுமையாக பெற தன்னையே கொடுத்தவர். நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று அதுவும் அந்த வாழ்வை நிறைவாக பெற வேண்டும் என்றே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்ன தேவன் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குங்க. இரக்கமுள்ள தேவன், ஆறுதல் அளிக்கும் தேவன், நம்முடைய பயத்தை எல்லாம் நீக்கி நம்மோடு உடன் பயணிக்கும் தேவன் இதோ நம்முடைய மத்தியில் இருக்கிறார். நேற்று தினம் நம்முடைய கடவுள் ஆறுதல் அளிப்பவர் என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்தோம். இதோ இந்த நாளிலே நம்மை எந்த ஒரு சூழ்நிலும் கைவிடாத தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரிடம் அவருடைய வார்த்தைகளை நம்பிக்கை வைத்து அவரோடு நாம் இந்த ஒரு மணி நேரம் பயணிக்க இருக்கிறோம். நற்கருணை ஆண்டவரை ஒற்றி நோக்குங்க. நாம் இருக்கிற இடத்திலே தலை தாழ்த்தி தாழ்ந்து பணிந்து அன்பின் தேவ நற்கருணையிலே அழியாப்புகளோடு வாழ்பவரே என்ற பாடலை, அர்த்தமுள்ள பாடலை உணர்ந்து பக்தி பரவசத்தோடு நாம் இருக்கிற இடத்திலேயே பாடி நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? Thank you.
பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நான் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை சூழலே நம் ஒவ்வொருவரையும் தாக்கக்கூடிய ஒரு மிக பெரிய வியாதி பயம், அச்சம். இந்த பயம் அச்சம் வருவதற்கு பல வழிகள் உண்டு. ஆனால் அவற்றை மேற்கொண்டு வாழ்வதற்கு ஒரே வழியே உண்டு. அதுதான் நற்கரணை ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை பதித்து இந்த ஆண்டவரையே முற்றிலுமாய் சார்ந்து கொண்டு வாழ்வது. பயம் கலக்கம் வருகின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நுழைந்து அவர் முன் மனம் திறந்து பேசி ஆண்டவரிடம் நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் ஒப்படைக்கிற பொழுது மட்டுமே நம்முடைய மனதிற்கு அமைதி கிடைக்கும்.
கொரோனா தொற்றுநோயினால் இந்த உலகமே முடங்கி போய் கடக்கிற இந்த சூழ்நிலையே எங்க பார்த்தாலும் ஒரே பயம். இந்த தொற்றுநோய் எனக்கு வந்துடுமோ, என்னுடைய குடும்பத்திற்கு வந்துடுமோ, என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்துடுமோ, நாங்கள் இருக்கிற இடத்துல வந்துடுமோ. ஒரு நபருடைய பக்கத்தில் போகிற பொழுது ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய சூழ்நிலை. நீங்க பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். முன்னூற்றி 365 நாட்களுமே நற்செய்தியிலே 365 தடவை அஞ்சாதே அஞ்சாதே என்று நம் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். இன்னைக்கு நாம் பயப்படுகிறோம். பூமியின் சூழ்நிலை கண்டு பயப்படுவது இயற்கையேதான். ஆண்டவர் இயேசுவும் சிலுவையில் பாடுகளை என்னை பார்த்து பயந்து, என் ஆன்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டுள்ளது என்று திகிலும் மன கலக்கமும் அடைந்தார். எனினும் தம் உயிரை கையளிப்பதற்கான தைரியத்தையும் ஆற்றலையும் இரண்டு கொடையாக பெற்றுக் கொண்டார். புனித பவுலடிகளார் குருந்திருக்கிறது 2 திருமுகத்திலே 7:5 வசனத்திலே நற்செய்தி அறிவிக்க சென்ற சீடர்கள் மத்தியிலும் புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. இறைவனை தேடி அவரிடம் உறவாடுகிற பொழுது மட்டுமே அஞ்சாமல் இருக்க முடியும். தனிமையினால் ஏற்படும் பயத்தையும், நான் ஆண்டவரை தேடினே அவர் என்னுடைய எல்லா பயத்தையும் நீக்கிவிட்டார். திரு பாடல் 23:4 தாமீது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அவர் நடுவிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். யோசுவா புத்தகம் 1:5 வசனத்திலே யோசுவாவின் பயத்தை போக்கி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற ஆண்டவரின் இறை வார்த்தை பயத்தை போக்கியது. நாமும் கூட பல்வேறு விதமான பயங்களோடு நடுக்கத்தோடு எப்படி ஆகும் இந்த சூழ்நிலை, எப்படி மாறும் இந்த சூழ்நிலை என்று ஏக்கத்தோடு அழுதி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன், உனக்காய் இருக்கிறேன், உன்னுடைய குடும்பத்துக்காய் இருக்கிறேன், உன்னுடைய மத்தியில் இருக்கிறேன், உன்னோடு வாழ்வதற்காக, உன்னை சந்திப்பதற்காக இன்று நீ இருக்கிற இடத்திலே நான் வந்திருக்கிறேன். பூட்டிய அந்த வீட்டுக்குள்ளே சீடர்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்த அந்த வேளையிலே உயிர்த்த ஆண்டவர் அவளை சந்தித்தார். இன்று இந்த கொரோனா தொற்று நோயினால் லாக்டவுன் என்ற பெயரிலே நம்முடைய வீட்டுக்குள்ளே அந்த 4 சுவர்களுக்குள்ளே அடைபட்டு நாம் இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை அன்புக்குரவளே, உயிர்த்த ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை சந்திக்கிறார். அஞ்சாத மகனே, அஞ்சாத என் மகளே, பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் தீட்டுகிறார், உங்களை சந்திக்கிறார், உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார், உங்களை திடப்படுத்துகிறார். யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை. திரு பாடல் 81:7 என வாசிக்கிறோம், துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடி நீர்கள், நான் உங்களை விடுவித்தேன். துன்ப வேளையிலே துவண்டு போயிருக்கிறீர்களா? ஆண்டவ நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவ நோக்கி கூப்பிடுங்க, கண்ணீரோடு கூப்பிடுங்க. ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்தை சந்திப்பார். அது மருத்துவமனையா இருக்கலாம், உங்களுடைய வீடா இருக்கலாம், நீங்க வேலை செய்யக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட இடமா இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரை கூப்பிடுங்க. நெருக்கடி வேளையில் ஆண்டவரை கூவி அழைத்தன, அவர்களுக்கு ஏற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். திருப்பாடல் 107:6 வாசிக்கின்றோம்,
நெருக்கடி வேளையில் இருக்கிறீங்களா கூப்பிடுங்க, குடும்பமா கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களை சந்திப்பார். திருப்பாடல் 50:15 நான் வாசிக்கணும், துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஆண்டவரை நாம மேன்மைப்படுத்தணும், கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவர் வருவார். துன்பங்கள் அனைத்திலும் அவர்களின் மீட்பரானா? தூதரோ வானதூதரோ அல்ல, அவரே நேரடியாக அவர்களை விடுவித்தார். தம் அன்பினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை மீட்டார். பண்டைய நாட்கள் அனைத்திலும் அவர்களை தூக்கி சுமந்தார். இசையா புத்தகம் 63:9 வாசிக்கிறோம், நீங்கள் துன்பப்படுகிற பொழுது, கஷ்டப்படுகிற பொழுது, தனிமையை அனுபவிக்கிற பொழுது, வாழ்க்கையிலே விரக்தியோடு சோர்ந்து போகிற பொழுது அவரே நேரடியாக வருகிறார். வானதூதரர் அல்ல, தூதரே அல்ல, அவரே நேரடியாக வந்து அவருடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் உங்களை மீட்கின்றார். ஆண்டவர் தருகிற சக்தி வாய்ந்த வார்த்தைகள், அவரே வந்து அவர்களை நேரடியாக மீட்பார். ஆமென், ஆமென். ஆண்டவர் அவர்களை நேரடியாக மீட்பார். ஆண்டவர் நல்லவர். துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார். அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரே அவர் அறிவார். நாகும் புத்தகம் 1:7 நான் வாசிக்கிறோம், நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்க, நீங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்க, எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறீங்க, ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும். என் நெருக்கடி வேளையிலே நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோபம் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவருடைய செவிகளுக்கு எட்டியது. நீங்கள் இருக்கிற இடத்தில் கண்ணீரோடு கதறி அழுது செவியுங்கள், ஆண்டவரே இதுதான் என்னுடைய பிரச்சனை, ஆண்டவரே இதுதான் என்னுடைய கஷ்டம், ஆண்டவரே இதுதான் என்னுடைய வேதனை. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நீங்கள் ஜெபிக்கிற அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை சந்திப்பார். கடவுள் நமக்கு அடைக்கலம் மாத்திலமா இருக்கிறார். இடுக்குனுற்ற வேளையிலே நமக்கு உற்ற துணை அவர் தான். திருப்பாடல் 46:1 வாசிக்கின்றோம், இது பொய்யில் அன்பார்ந்தவளே, இதுதான் உண்மை. கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், ஆற்றலுமாக இருக்கிறார். ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவரை நம்புவோம். இன்னை வரைக்கும் நீங்க மனமாறலையா, திரும்பி வாங்க. உங்களுடைய பாவங்கள் அறிக்கையிடுங்க, நீங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்க. கடவுள் பாவத்தை அருவருக்கிறாரே தவிர பாவிகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அருவருப்பதே கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் சரி, அந்த ஊதாரி மகனை தன்னுடைய இரு கரம் விரித்து என் மகன் திரும்பி வர மாட்டானா என்று காத்திருந்த அந்த இரக்கம் உள்ள அந்த தந்தையை போல, ஊதாரி தந்தையை போல ஆண்டவர் தன்னுடைய அன்பை ஊதாரித்தனமாக நம் மீது பொழிகிறார். மகனே மகளே, நீ எனக்கு வேணும், வா, உனக்காக காத்திருக்கிறேன். நான் உன்னை எந்த ஒரு சூழலிலும் கைவிட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை. நீ தப்பு செஞ்சிட்ட, தவறு செஞ்சிட்ட, உன்னுடைய வாழ்க்கையில தடுமாறிட்ட, அதுக்காக உன்னை நான் வந்து அப்படியே விட்டுவிட மாட்டேன். எந்த ஒரு சூழ்நிலை நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ என் மகன், நீ என் மகள், உன் தகப்பனால், உன் தந்தையினால், உன் தேவனால் உயிர் கொடுத்தவனால் எனக்கு தெரியும். உனக்கு எதை எப்போது யார் மூலமா எந்த நேரத்தை எப்படி கொடுக்கணும் எனக்கு மட்டுமே தெரியும். நீ கவலைப்படாத, அஞ்சாத, திகையாத, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. நான் இருக்கிறேன், நான் இருக்க, நீ ஏன் கவலைப்படுற, கவலைப்படாத. நீ இருக்கிற இடத்துல நான் சந்திப்பேன். நீ தனிமை தனிமையிலே தவித்து கொண்டிருக்கலாம், அங்க நான் இருக்கிறேன். நீ பாரு, கண்ணை திறந்து பாரு, நான் உன்னோடு பேசுகிறேன். பூட்டிய வீட்டுல நான் இருக்கிறேன், உடைய குடும்பத்துல நான் இருக்கிறேன். நீ கவலைப்படாத, அஞ்சாத, திகையாத, சோர்ந்து போகாத. மகனே மகளே, உன் தந்தை நான்,
உன் தேவன் நான் உன் தந்தை தகப்பன் நான் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையில் கைவிட மாட்டேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு ஒரு நாள் நான் விலகிட மாட்டேன் நீ தாழ்ந்தாலும் உன்னை நான் உயர்த்துவேன் நீ தாழ்ந்து போனாலும் உன்னை உயர்த்து நான் வருவேன் நீ வீழ்ந்தாலும் உன்னை கரம் தந்து நான் காப்பேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உனக்காக உன்னோடு உன்னிலே நான் வாழ்கிறேன் நோயில நீ படுத்தாலும் கூட இந்த கொரோனா வியாதியால் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட உலகின் எத்திசிலி எங்கு இருந்தாலும் கூட தனிமையில நீ தவித்தாலும் கூட எந்த நிலையில் நீ இருந்தாலும் கூட உடைய வாழ்விலே வழியின்றி நீ மடிந்தாலும் அஞ்சாத திகையாத நான் இருக்கிறேன் உனக்காக உன்னோடு உன்னிலே நான் இருக்கிறேன் ஆண்டவர் தருகிற சக்தி வாய்ந்தத வார்த்தைகளை பாடல் வரிகளை பாடி நற்கரணை ஆண்டவரோடு ஒன்றிக்கலாமாம் இந்த பாடல்கள் அனுபவம் நிறைந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் உன்னுடைய கவலைகளை துன்பங்களை கஷ்டங்களை வியாதிகளை வெளியில சொல்ல முடியாத உடைய உணர்வுகளை நற்கரணை ஆண்டவருடைய பாதத்துல வைத்து பக்தியோடு ஒரு சொட்டு கண்ணீரோடு நாம் இந்த பாடலை பாடுவோம் கண்ணீர் வரையதா அழுங்க அழுது புலம்பி ஜெபிங்க இந்த பாடலை நீங்கள் என்னோடு இணைந்து பாடுகிற பொழுது ஒரு சொட்டு கண்ணீரோடு பாடுவோம் உங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு அழுது ஜெபிங்க கஷ்டத்தை துன்பத்தை நினைச்சு ஆண்டவரை ஜெபிக்கிற பொழுது அந்த கண்ணீர் தானாகவே வரும் அப்படியே வாஞ்சையோடு ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா பக்தியோடு பாடுவோம் உன்னோடு உன்னில் வாழ்கிறேன்
சொந்தங்களை நீ இழந்தாலும் சொந்தங்களை நீ பிரிந்தாலும் தேடியதை நீ தொலைத்தாலும் கண்ணீரில் நீ உழன்றாலும் செல்வங்களை நீ இழந்தாலும் சொந்தங்களை நீ பிரிந்தாலும் தேடியதை நீ தொலைத்தாலும் கண்ணீரில் நீ உழன்றாலும் உன்னை நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகிட மாட்டேன் தாழ்ந்தாலும் உன்னை உயர்த்திட வருவேன் வீழ்ந்தாலும் உன்னை கரந்தந்து காப்பேன் அன்பு மகனே என் அன்பு மகளே உனக்காக உன்னோடு உன்னில் வாழ்கிறேன் நாளிலே இந்த விடுதலை ஜெபமாலை 10 மணியை மட்டுமே நாம் ஜெபிக்கிறோம். இந்த 10 மணி விடுதலை ஜெபமாலையை நாம் பாடி ஜெபிக்கிற பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் கொண்டு வருவோம். உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதலோடு இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டோர் நல்ல மனதைரியத்தோடு இருக்க நாம் ஜெபிப்போம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள் விரக்தி அடியாமல் மனதைரியத்தோடும் சமாதானத்தோடும் வாழ அவளுக்காகவும் ஜெபிப்போம். லாக்டவுன் காரணமாக வருமானமின்றி வாழ வழி தெரியாது திகைத்து நிற்கும் சூழல் மாறுவதற்காக ஜெபிப்போம். காய்கறிகள் பழங்கள் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகளின் விளைபொருட்கள் வீணாகும் இந்த சூழ்நிலைகள் மாற விவசாயிகளுக்காக ஜெபிப்போம். போதிய வருமானம் இல்லாத சூழ்நிலையில் பலர் மனநோயாளிகளாக மாறிவிடும் சூழல் ஏற்பட்டிருப்பதால் அப்படிப்பட்டோர் இறை நம்பிக்கையில் வளரவும் அவருடைய வாழ்வு வளமானதாக அமையும் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஒரு பெரிய பொருளாதார மந்த சூழ்நிலை வரும் இந்நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராமல் தடுக்கப்படவும் சிறு வியாபாரிகள் நடுத்தர வர்க்கத்தின வாழ்வாதாரம் பெறவும் திருடர்கள் பெருகிவிடாமல் இருக்கவும் ஆண்டவதாமே ஆசீர்வதிக்கவும் சிறப்பாக ஜெபிப்போம். மக்கள் எந்த மனித சக்தியாலும் இந்த தொற்றை கட்டுப்படுத்த இயலாத சூழ்நிலையில் இன்று நாம் நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டது போல அவர்கள் அந்த சிலுவையை பார்த்தார்கள். அது அவர்களுக்கு மீட்பை கொடுத்தது. நாம் நம்முடைய பாவ வழிகளை விட்டுவிட்டு மனம் திருந்தி கிறிஸ்துவை உற்று பார்ப்போம். கிறிஸ்துவை நோக்கி பார்த்து
நாம் சுகம் பெற வேண்டும் என்று வஞ்சியோடு உருக்கமாக இந்த விடுதலை ஜெபமாலை 10 மணியில் ஜெபிக்கலாமா? நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். இயேசு கொரோனாவிலிருந்து விடுதலை தருகின்றார். இயேசு கொரோனாவிலிருந்து விடுதலை தருகின்றார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள். இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும். Thank you.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளு இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளு இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். இயேசு கொரோனாவிலிருந்து விடுதலை தருகின்றார் இயேசு கொரோனாவிலிருந்து விடுதலை தருகின்றார் நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரு இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் Thank you.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிர் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிர் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிர் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிர் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தருள் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தருள் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிர் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிர் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிர் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிர் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும்
எங்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும். உலக மக்களை கொரோனாவில் இருந்து இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவில் இருந்து இயேசுவே உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும். எங்களை காப்பாற்றும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும். இயேசுவே உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே, எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே, உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தருளும் உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமேன். கொரோனாவிலிருந்து விடுதலை தருகின்றார் இயேசு, கொரோனாவிலிருந்து விடுதலை தருகின்றார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு, நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே, எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே, உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும் இயேசுவே, உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே, எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே, எங்களை காப்பாற்றும் இயேசுவே, உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும் இயேசுவே.
இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவிலிருந்து பாதுகாத்தரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும்
உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தேசுவே உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்த இயேசுவே எங்கள் மேல் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருள் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவில் இருந்து எங்கள் மேல் இரக்கமாயிரு
இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்கள் வேண்டுதல் கேட்டருளும் இயேசுவே எங்களை காப்பாற்றும் எங்களை காப்பாற்றும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும் இயேசுவே உலக மக்களை கொரோனாவில் இருந்து பாதுகாத்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமேன். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமீன். அல்லேலூயா. ஹோசன்னா. மரணாத்தா. அனைவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பீரகிதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.